ரயிலில் பிச்சை எடுக்கும் மாற்றுத்திறனாளி ஒருவர் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல லட்ச ரூபாய் மோசடி செய்த சம்பவம் கடலூரில் நடந்துள்ளது. ரயில்வே உயரதிகாரி போன்று நடித்து மோசடியை அரங்கேற்றியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் சொரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவநாதன். இவர் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு கடலூர் மாவட்டம் பாலப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பக்கிரிசாமி என்பவர் அறிமுகமானார். அவரை புவனேஷ் என்பவர் அறிமுகப்படுத்தி வைத்தார். பக்கிரிசாமி ரயில்வேயில் பணிபுரியும் உயர் அதிகாரி எனவும் மாற்றுத்திறனாளியான இவர் பலருக்கு ரயில்வேயில் வேலை வாங்கி கொடுத்துள்ளதாகவும் புவனேஷ் தெரிவித்துள்ளார். அதனை நம்பிய தேவநாதன் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரயில்வேயில் வேலை வேண்டும் என கேட்டுள்ளார். இருவருக்கும் தலா 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக பக்கிரிசாமி உறுதியளித்துள்ளார். அதனை நம்பி முதல் தவணையாக 3 லட்சம் ரூபாயை பக்கிரிசாமியிடம் தேவநாதன் வழங்கியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட பக்கிரிசாமி அடுத்த ஒரு சில தினங்களில் தேவநாதன் மற்றும் அவருடைய மனைவியின் செல்போன் எண்களுக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில், நீங்கள் இந்தியன் ரயில்வேயில் வேலைக்கு சேர பணம் கட்டி உள்ளீர்கள், அந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த குறுந்தகவலை பார்த்த தேவநாதனும் அவருடைய மனைவியும் ரயில்வேயில் தங்களுக்கு வேலை கிடைத்து விட்டதாக மகிழ்ச்சியில் திளைத்தனர். இந்தியன் ரயில்வேயிலிருந்து தங்களுக்கு வந்துள்ள குறுந்தகவல் பற்றி பக்கிரிசாமிக்கு தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். உங்களுக்கு வேலை உறுதியாகிவிட்டது என தெரிவித்த பக்கிரிசாமி அடுத்த சில நாட்களில் மீண்டும் ஒரு குறுந்தகவலை அனுப்பியுள்ளார். அதில் எஞ்சிய தொகையை உடனே கட்ட வேண்டும் எனவும் அந்த தொகையை உரிய காலத்தில் செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு கோவையில் பணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமக்கும் தமது மனைவிக்கும் கோவையில் வேலை உறுதியாகிவிட்டதாக நம்பிய தேவநாதன் மீண்டும் 3 லட்சம் ரூபாயை பக்கிரிசாமியிடம் வழங்கியுள்ளார். அதன் பிறகு அவரிடமிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை. கோவையில் உள்ள ரயில்வே அலுவலகத்தில் வேலையில் சேர்வதற்கான பணியானை எப்போது வரும் என பக்கிரிசாமியை பலமுறை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அதற்கு பக்கிரிசாமியிடமிருந்து பல மாதங்களாக பதில் இல்லை. அதன் பிறகே தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த தேவநாதன் பக்கிரிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது மாற்றுத்திறனாளியான பக்கிரிசாமி ரயில்வேயில் பணிபுரியும் அதிகாரி அல்ல, அவர் ரயிலில் பிச்சை எடுக்கும் ஆசாமி என தெரிய வந்தது. பக்கிரிசாமி ஹேண்டிகேப் இருக்கு, நான் ரயில்வேயில் பெரிய அதிகாரியாக இருக்கேன், நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனஸு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எனக்கு என் மனைவிக்கும் வந்து வேலை வாங்கிதான் அதை சொல்லி 6,50,000 என்கிட்ட வாங்கி காசை வாங்கிட்டு கொஞ்சம் 1.5 வருஷமாக இருக்கடிச்சிருந்தாங்க. நான் வேலை விஷயமாக கேட்கும்போது அவர் வந்து அப்படியே இருக்கடிச்சதுனால அவர் வந்து ஃப்ராடுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க விசாரிச்சதில். அப்புறம் நான் கேட்கும்போது ரயில்வேயில் ஏதோ பிச்சை எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது விஷயமாக காவல் துறையில் நான் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருந்தேன். அவர் ஹிந்தியிலலாம் பேசியிருந்தார். ஹிந்தியில் பேசுறதுனால அவர் நம்பி நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். தக்க நடவடிக்கை எடுத்து என்னை மாரி ஒரு 9-10 பேர் ஏமாந்துருக்காங்க. 2 கால்களும் இல்லாத பக்கிரிசாமி கடலூர் வழியாக செல்லும் ரயில்களில் பிச்சை எடுப்பதை வழக்கமாக கொண்டவர். அவரால் எப்படி மோசடியை அரங்கேற்ற முடிந்தது என போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது பக்கிரிசாமி தமது மகள் உதவியுடன் தேவநாதனுக்கு செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பி நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதும் பக்கிரிசாமியை தேவநாதனுக்கு அறிமுகம் செய்த புவனேஸ்வரனும் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. பக்கிரிசாமி உள்ளிட்ட 4 பேர் மீதும் கடலூர் குற்றப்பிரிவு போலீஸில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரயிலில் பிச்சை எடுக்கும் பக்கிரிசாமி மேலும் 10 பேரை ரயில்வே உயர் அதிகாரி என கூறி மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. தலைமறைவாகிவிட்ட மோசடி ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் பிடிபடும்போது மோசடி குறித்து மேலும் பரபரப்பான தகவல்கள் வெளியாக வாய்ப்புள்ளது. 2 கால்களையும் இழந்த நிலையில் ரயிலில் பிச்சை எடுக்கும் ஒருவர்
தம்மை ரயில்வே உயர் அதிகாரி என காட்டிக்கொண்டு ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல லட்ச ரூபாய் மோசடி செய்த சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.